பாலமுருகன் சார், இதுவரைக்கும் நடந்த என்கவுண்டர்களில் அதனுடைய முடிவு என்னவா இருந்திருக்கு? நீதி விசாரணை அப்படிங்கிற அடுத்த கட்டத்துக்கு போகும், அந்த நீதி விசாரணையுடைய முடிவு என்னவா இருந்திருக்கு? நடந்த என்கவுண்டர்களில் எதையுமே நீதி விசாரணையில் நடந்ததா எனக்கு தெரியல. அப்படி ஒன்று ரொம்ப ரேர், அது ரொம்ப ஆக்டிவிஸ்டுகள் பழங்குடி மக்கள் அந்த மாதிரி ஆட்கள் கொஞ்சம் பேர் போராடி வீரப்பட்டியர்கள் வேட்டையில் வந்து ஒரு நீதிபதி சதாசிவா கமிஷன் மாதிரி ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டு அந்த விசாரணை நடைபெற்று அதில் வந்து சில தீர்வுகள் வந்திருக்கு, அதில் சில ஃபைண்டிங்ஸ் வந்திருக்கு. அது வீரப்பட்டியர்கள் வேட்டையில் பழங்குடி மக்கள் சங்கம் அந்த பாதிக்கப்பட்ட அந்த மக்கள் எங்களை போன்ற மனிதர்கள் யாரவர்கள் முன்னெடுத்த முயற்சி நீதி விசாரணைகள் அப்படி ஒரே ஒரு கதை என்பது நான் வந்து இந்த விஷயத்தை வந்து பார்க்குறேன் சொல்லலாம் இருக்கேன். கேஜி கண்ணபுரானுடைய ஸ்பீக்கிங் கான்ஸ்டியூஷன் ஒரு புத்தகம், சரி, கேஜி கண்ணபுரான் என்பது பிஎஸ்சியில் இருக்கிற அமைப்பினுடைய தேசிய தலைவராக இருந்தவர், ஒரு மூத்த வழக்கறிஞர். அவர் அவர் வந்து அவர் புத்தகத்தில் சொல்கிறார், பார்கவா கமிஷன் அப்படின்னு ஒரு கமிஷன் வந்து நக்சலைட் என்ற பேரில் வந்து சுட்டுக் கொல்லப்பட்ட போது ஆந்திராவில் அமைக்கப்பட்ட அந்த கமிஷன், அந்த கமிஷனில் வந்து பங்கெடுப்பதற்காக போகும்போது ஒரு கிராமத்துக்கு போகிறாரு. அந்த கிராமத்தில் வந்து அந்த சம்பவம் நடந்த இடத்துல வந்து அந்த விசாரணை வழங்கிறதுக்கு முன்னாடி அவர் அங்கே இருக்கிற ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு பையனை பார்க்குறாரு. அவன்கிட்ட கேட்குறாரு, தம்பி, இந்த மாதிரி வந்து சட்டத்துக்கு விரோதமாக அரசாங்கத்துக்கு விரோதமாக இருக்கிற ஆட்களை எல்லாம் சுட்டுக் கொள்ளலாம்னு அரசாங்கம் சொல்லுது, தம்பி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு ஆறு நினைக்கிற ஒரு இடையர் அந்த பையன்கிட்ட கேட்குறாரு. அப்போ அந்த பையன் சொல்கிறான், அப்படின்னா நீதிமன்றம்லாம் எதுக்குங்க ஐயா, அதெல்லாம் எடுத்து மூடிடலாங்க, அப்புறம் என்ன நீதிமன்றம் எதுக்கு என்ன வேலைங்க, எல்லாமே மூடிடலாங்க ஐயா அப்படின்னு சொல்கிறான். அப்போது அந்த கமிஷனில் வந்து கேஜி கண்ணபுரான் போய் சொல்கிறாரு, ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு பையனுக்கு இருக்கிற ஒரு பார்வை ஒரு நியாயம் அது ஒரு அரசாங்கத்திற்கு இல்லை என்பது எனக்கு வேதனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இதைத்தான் நாங்கள் உங்கள்கிட்ட கேட்க வேண்டியது. சாதாரண ஏழை எளிய மக்கள் கேட்குற கேள்வி இதுதான், எதற்கெடுத்தாலும் வந்து நீங்கள் வந்து தண்டனை தருகின்ற அதிகாரம் போலீஸ்க்கு இருக்கா? எந்த சட்டத்திலேயாவது தண்டனை தர்ற அதிகாரம் போலீஸ்க்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? எந்த சட்டத்தையாவது செல்ஃப் டிஃபென்ஸுக்காக நீ வந்து ஒரு ஆளை வந்து கண்மூடித்தனமாக கொண்டுட்டு நீ வந்து வந்து நாடகம் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க? என்கவுண்டர் பண்ணலாம்னு போலீஸுக்கு எந்த சட்ட அதிகாரம் கொடுத்துருக்கு சொல்லுங்க பார்க்கலாம், எந்த சட்டம் சொல்லியிருக்கு? ஏதோ சட்டத்தில் வந்து சொல்லியிருக்கு என்கவுண்டர் பண்ணலாம்லாம் கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க. எந்த சட்டம் இருக்குன்னு நான் ஒரு 33 வருஷமாக வக்கீலாக இருக்கேன் நான், எனக்கு தெரியல எந்த சட்டம் இருக்குது என்கவுண்டர் பண்ணலாம்னு சொல்லி போலீஸுக்கு வந்து அதிகாரம் கொடுக்குற சட்டம், எந்த சட்டம் எந்த இடத்துல வந்து போலீஸ் வந்து ஒரு செய்த கொலையை வந்து நாங்கள் வந்து என்கவுண்டர் பண்ணோன்னு சொல்லி மாறுதட்டி நின்றுருக்காங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம், எங்கேயுமே கிடையாது. இல்லை, இப்போ இந்த மூன்று என்கவுண்டர்லையும் கொலை என்பது ஒரு பச்சை கள்ள துப்பாக்கி மூலமாக வந்து சுட வந்தாங்க. ஒரு மனுஷனை வந்து யார் தண்டிக்கணும்? யாரு? இல்லை, இந்த மூன்று என்கவுண்டர்லையும் கள்ள துப்பாக்கி மூலமாக சுட வந்தாங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க, இந்த துப்பாக்கியில வந்து போலீஸ வந்து இங்க இருக்கிற சாதாரண மனிதர்களுக்கெல்லாம் போலீஸ வந்து சுடலாம் அல்லது எடுத்துக்கோ அடிக்கலாம் உதைக்கலாம் என்ற ஒரு ஒரு உணர்வு இருக்கிறது என்பதை திரும்ப திரும்ப யாருமே சொல்கிறதில்ல. போலீஸ் தான் சொல்லிட்டு இருக்கு, எங்களை அடிக்க வந்தாங்க, எங்களை அடிக்க வந்து சுட வந்தாங்க. ஏங்க, அப்படி உங்களை சுட வந்தாங்க, உங்களை வந்து துப்பாக்கியில் சுட வந்தாங்க, உங்களை அடிக்க வராங்க அப்படின்னா இந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கு எங்கே இருக்கு? சொல்ல முடியுமா? ஏங்க, ஒரு போலீஸ்காரர்களை வந்து அப்படி இருக்கிற மனநிலை இருக்கா? ஒரு போலீஸுடைய ரிஃபார்ம்ஸுக்காக ஏறக்குறைய பல போலீஸ் கமிஷன்கள் போடப்பட்டிருக்கு. அதில் ஒரு குழு வந்து பத்மநாபன் என்ற ஒரு சீஃப் செக்ரட்டரியாக இருந்தவருடைய தலைமையில் அமைக்கப்பட்ட ஒரு விசாரணை அறிக்கை. அந்த விசாரணை அறிக்கையில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு உளவியல் என்பது இந்த சமூகத்தில் கட்டமைக்கப்படுகிறது. என்னன்னா, காவல்துறைக்கு மக்களை அடிக்கின்ற அதிகாரம் இருக்கிறது, காவல்துறைக்கு தாக்குதல் நடத்துகின்ற அதிகாரம் இருக்கிறது என்ற ஒரு உளவியல் என்பது இந்த சமூகத்தில் கட்டமைக்கப்படுகிறது. ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் எனக்கு முன்னே பேசிய ஒரு பத்திரிகையாளர் சொல்கிறாரு, அப்படியே இந்த கொலை நடந்த உடனேயே அப்படியே சென்னை மாநகரம் அப்படியே தூய்மை ஆயிடுச்சான், அப்படியே வந்து அங்கே எல்லாம் ஒன்று எல்லாரும் நடுக்கிட்டு இருக்காங்களா? ஹலோ 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 நீங்க சொல்லுங்க. பிரகாஷ் சார், நீங்க பதிலா சொல்லுங்க. ஹலோன்னு சொல்றேன்.
சார் பாலமுருகன் சார், பிரகாஷ் சார் வந்து இன்டர் பண்ற ஒரே நிமிஷம் சொல்லுங்க. நீங்க பதில் சொல்லுங்க சார், நீங்க பேசுறது கம்பெனி கேட்டுட்டு தான் இருந்தோம். நானும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் இவ்வளவு நேரம். சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க நான் ஆம்ஸ்டாங் கொலைக்கு அப்புறம் வேற எதுவும் இன்சிடென்ட் நடக்கலன்றத தான் சொன்னேனே தவிர, இந்த என்கவுண்டர்னால கொலை நடக்கணும் ஏன் திருச்சி சொல்றாரு இவ்வளவு பெரிய ஆளு? போய் சொல்லி இல்ல புரியல இல்ல இந்த இதுல வந்து அப்படி கேட்டிருக்கோம் சார். ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பிறகாக எந்த விதமான சம்பவம் நடக்கல அப்படிங்கிறாரு. ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு அப்புறம் வந்து தூய்மை ஆகிவிட்டது ரெண்டு என்கவுண்டர். ஆமா என்கவுண்டர் நான் சொல்லல சார், காது கொஞ்சம் கிளியரா கேளுங்க, காது கொஞ்சம் கிளியரா கேளுங்க, இல்லனா அரங்கத்துக்கு வராதீங்க, காது கொஞ்சம் கிளியரா கேளுங்க. திரு பிரகாஷ் சார் உங்களுக்கு அவ்வளவுதான், காது கொஞ்சம் கிளியரா கேளுங்க. நீங்க சொல்லாதீங்க, நீங்க சப்பாளா, நீங்க உங்க வாயில இருக்கிற வார்த்தையெல்லாம் எனக்கு போட முடியாது சார். பிரகாஷ் சார் எங்கிட்ட பேசுங்க ஒரு நிமிஷம் பாருங்க. அந்த அவரு பேசுற அவரு வந்து என்னோட வார்த்தைகளை தவறால பேச நான் அனுமதிக்க முடியாது, நான் அனுமதிக்க முடியாது. நான் சொன்னது ஆம்ஸ்டாங்க்கு அப்புறம், ஆம்ஸ்டாங் படுகொலைக்கு அப்புறம் நடக்கல, என்கவுண்டர்னால நடக்கலன்னு நான் சொல்லவே கிடையாது. ஓகே ஒரு நிமிஷம் சார், பாலமுருகன் சார் உங்களுடைய வாதத்தை தொடருங்க. சில அடுத்த முறை போய் பாருங்க என்ன சொல்றீங்க. இல்ல இல்ல நீங்க போய் பாருங்க. சரி இல்ல சார், கனெக்ஷன்ல இருக்கு சார், கனெக்ஷன்ல பிரச்சனை இருக்கு. போதே இல்ல பாலமுருகன் சார். சார் பிரகாஷ் சார் இல்லங்க சார், பாலமுருகன் சார் நீங்க தொடருங்க. நீங்க சொல்ல வந்து தப்பான வார்த்தை சார், நீங்க சொல்ல வந்த கருத்தை நீங்க தொடருங்க. ஆடியோ இஷ்யூ இருக்கிறதுனால பிரச்சனை இருக்கு, ஆடியோ இஷ்யூ இருக்கிறதுனால பிரச்சனை இருக்கு. நீங்க சொல்ல வந்த கருத்தை தொடருங்க, அந்த கருத்துல இருந்து அடுத்த கட்டத்துக்கு வாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் எழுத வரேன்னா, காவல்துறை வந்து ஒவ்வொரு சமயம் இது வந்து இது சென்னையில் நடக்கிற கொலைகள் மட்டுமல்ல, என்கவுண்டர் மட்டும் நான் சொல்ல, தமிழகத்தினுடைய எல்லா பகுதிகளிலையும் பாத்தீங்கன்னா சுட்டு போலீஸ் போய் கோயம்புத்தூர் கூட ரெண்டு நாளைக்கு முன்னாடி நேற்று ஒரு ரவுடி வந்து போலீஸை தாக்க முயற்சி செய்தார். அப்படியே ரெண்டு கால்களையும் கரெக்டாக சுட்டு அந்த அந்த கால் முட்டிகளை சுட்டு துப்பாக்கியால் சுட்டு கொண்டு வந்து நீதிமன்றத்தில் நிறுத்துறாங்க. ஒரு நீதிமன்றத்தில் பணிபுரிகின்ற வழக்குரைஞர்கள் என்ற முறையில் ஒவ்வொரு மாதமும் 10 கேஸ் 15 கேஸ் காலில் சொல்கிறாங்க, கையை உடைக்கிறாங்க, பாத்ரூமில் வலிக்குழுறன்னு சொல்கிறாங்க. இது தொடர்ந்து பார்த்துக்கொண்டே இருக்கிறோம். நீதிமன்றத்தில் என்ன நடக்குது, நான் இதோ நார்மலைஸ் பண்றாங்க சார். காவல்துறை செய்கின்ற அரச பயங்கரவாதத்தை நார்மலைஸ் செய்கின்ற ஒரு வேலை என்பது இங்கே நடக்குது சார். இந்த நார்மலைஸ் செய்வது என்பது ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து. நான் ஒன்னு சொல்றேன், ஒரு ரவுடியை ஒரு கொலைகாரனை கொலை செய்யலாம் என்கின்ற மனநிலை மக்கள் மனதில் உருவாக்கப்படுகின்ற போது, ஒருவனை கொலை செய்வதற்காக அவனை ரவுடி என்றும் கொலைகாரன் என்றும் ஒரு சித்திரத்தை உருவாக்கினால் போதும், அதுவா வேற ஒன்றும் இல்லை. இறுதி கட்ட கருத்து, இந்த இத்தகைய என்கவுண்டர்கள்லாம் வந்து தொடர்ச்சியா நடக்கும் போதுதான் சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கு அப்படிங்கிற அந்த பார்வையானது வந்து அரசியல் தரப்புல வந்து வைக்கப்படுது. தொடர்ச்சியாக இந்த விஷயம் வந்து அரசியல் காரணங்களுக்காக பயன்படுத்தப்படுதாங்கிற கேள்வி இருக்கு. சட்டம் ஒழுங்கு சரியா இருப்பதற்கு என்கவுண்டர் தான் தீர்வு என்று சொல்வது என்பது இந்த வழியில் அல்ல. சட்டம் ஒழுங்கினுடைய முக்கியமான விஷயம் வந்து பிரிவென்ஷன் ஆஃப் கிரைம் என்று சொல்லுகின்ற குற்றத்தை தடுக்கின்ற ஒரு வேலையும் மிக முக்கியமான வேலை. எனவே குற்றத்தை நடந்து பின்னால் அதற்கு நீதிமன்ற முக்கியமான வேலை, அதை அவர்கள் வந்து அரசாங்கம் செய்யவில்லை. மனித உரிமை ஆவலர்களாகிய நாங்கள் சொல்லுகின்ற அந்த வேதனை எங்களுடைய வேதனையினுடைய குரல் அது. என்னன்னா நீங்க வந்து இந்த வார்த்தையினால ஒரு நாங்கள் வந்து சொல்வது என்கவுண்டர் வேண்டாம் என்று சொல்வது அது கூடாது என்று சொல்வது, ஒவ்வொரு முறை என்கவுண்டர் நடக்கின்ற பொழுதும் நீதித்துறையினுடைய அதிகாரத்தை காவல்துறை எடுத்துக்கொள்கிறது என்கின்ற எங்களுடைய வேதனையை எப்படி பார்க்க வேண்டும் என்றால், ஜனநாயக சமூகத்தில் இது ரொம்ப ஆபத்தான போக்கில் போய் முடியும்.
கடந்த காலங்களில் வந்து பல பத்திரிகையாளர்கள் அரசு பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டு துன்பப்பட்டு சிறையில் கொடுமைகளை அனுபவித்து காவல்துறை சென்றவர்களை அனுபவத்தை எல்லாம் நேரடியாக எங்களுக்கு தெரியும். அதெல்லாம் நாங்கள் சொல்ல முடியும். அப்போ இதுதான் அரசு பயங்கரவாதம். ஆட்சிக்கு தக்கப்படி மாறிக்கொள்வார். ஒரு ரவுடியை வந்து வைத்துக் கொண்டு ஒட்டுமொத்த காவல் ஒரு ரவுடி என்ற ஒருவனை வைத்துக் கொண்டு ஒட்டுமொத்தமாக என்கவுண்டரையும் அரசு பயங்கரவாதத்தையும் நியாயப்படுத்துகின்ற போர்த்தை நாம் போய்விடணும். நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் காவல்துறை என்ன செய்கிறது என்றால் என்கவுண்டர் என்பது கைது செய்வதற்கு இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் இருக்கின்ற ஒரு சின்ன அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகிறது, தொடர்ந்து தவறாக பயன்படுத்திக்கொண்டிருக்கிறது. எனவே எல்லாமே ஒவ்வொரு முறையும் அந்த கதையை திரும்ப திரும்ப சொல்கிறார்கள். நான் கைது செய்ய போனேன், ஆயுதத்தை எடுத்து வந்தான், கைது செய்ய போனேன், எங்கே தாக்கினா என்கின்ற அந்த கதையை சொல்கிறது. ஒரே ஒரு பிரிவில் இருக்கின்ற அந்த விஷயத்தை அவர் திரும்ப திரும்ப சொல்கிறார். நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால் இந்த நாட்டில் எல்லாருக்குமா இங்க வந்து ஒரு ரவுடி என்று ஒரு இருக்கிறான் என்றால் அவனை சட்டப்படியால் தீர்மானிக்க வேண்டும், நடைமுறைப்படும், அவனை தண்டிக்க வேண்டும் என்கிறத ஒரு ஆண்டு 1500 அவர்களை துப்பாக்கியை வந்து நாட்டுக்கு போட்டு அவருடைய உயிரை பறித்து கூடிய அளவுக்கு அந்த அதிகாரம் வந்து அசிங்கமாக இருக்கிறார்கள். அரசியல் கட்சிகளில் இருக்கின்ற நபர்கள், செல்வாக்காக இருக்கின்ற நபர்கள், அவர்களிடம் விஷயங்கள் வந்து செல்வதற்கு பல பேர் ஒவ்வொரு குறிப்பிட்ட சேரலாம், அதற்கு பாதுகாப்பு வர வேண்டும் என்று சொல்லி போகின்ற இருக்கு. நான் தெரிந்து கொள்வேன், அவர் எப்படி உருவாக்குறார் ஒரு சமூகத்துல, சரி, அவர் சட்டத்திற்கு மேலானவன் என்ற ஒரு உணர்வை எதோ சமூகத்தில் ஏற்படுத்திட்டே முடிச்சிருக்கோ தெரியாமலோ காவல்துறையினுடைய ஆதரவு ஒருவர் ரவுடியாவதற்கு தொடங்கி வருகிறது. நாம் சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்ட வேண்டும் என்று சொன்னால் இந்த மாதிரியான மோதல் சாவுகள் கைகால்களை கிடைப்பது, இப்படி எல்லாமே நம்ம வந்து விடுபட்டு என்பது நீதித்துறைக்கு நடத்துகின்ற ஒரு தாக்குதல். நடந்து கொள்ளுங்கள்.